அதிகரித்து வரும் தொற்றுநோய் பரவல் காரணமாக தமிழகத்தில் திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் புதிய திரைப்படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியிட போட்டி போட்டுக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன ஓடிடி நிறுவனங்களும் புதிய திரைப்படங்களையும் பிளாக்பஸ்டர் திரைப்படங்களையும் வாங்கி ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்க மும்முரமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன காடன் திரைப்படத்தின் சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமைகளை ஜி தமிழ் மற்றும் ஜி ஃபை பெற்றுள்ளது விரைவிலேயே ஜி ஃபைவல் கார்டன் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் கார்த்தியின் சுல்தான் திரைப்படம் வருகிற மே இரண்டாம் தேதி முதல் டிஸ்னி ப்ளஸ் ஸ்டார் மல்டிப்ளெக்ஸில் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட உள்ளது நடிகர் விஜய் சேதுபதியின் துக்லக் தர்பார் திரைப்படம் விரைவிலேயே டிஸ்னி ப்ளஸ் ஸ்டார் மல்டிப்ளெக்ஸில் நேரடியாக ஓடிடியில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் தனுஷின் புதிய திரைப்படமான ஜகமே தந்திரம் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட உள்ளது நடிகர் சிவகார்த்திகேயனின் புதிய திரைப்படமான டாக்டர் திரைப்படம் ஓடிடியில் நேரடியாக வெளியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இந்த போட்டியில் முந்தியுள்ளதாக தகவல் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் சிறுத்தை சிவாவின் கூட்டணியில் விரைவிலேயே படப்பிடிப்பு துவங்கப்பட உள்ள புதிய திரைப்படத்தை தியேட்டருக்கு பிந்திய ரைட்ஸை சோனிலீவ் ஓடிடி தளம் பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருப்பதாக தகவல்